உண்மைகளை உரத்துச் சொல்லும் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை இது. செய்திகளோடு உங்களை சந்திக்கும் நான் முகமது சஃபார். இன்றைய நாள் விரிவான செய்திகளின் பக்கம் அவதானத்தை செலுத்துவதற்கு முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். உணவு கட்டமைப்பை உலக நலனுக்காக நிலையானதாக மாற்ற வேண்டும் என்கிறார் ஜனாதிபதி. பாடசாலைகளை 4 கட்டங்களாக திறப்பதற்கு நடவடிக்கை. சிறுவர்களுக்கு கோவிட் தடுப்பூசி செலுத்தும் வேலை திட்டம் ஆரம்பம். பாட்லி சம்பிக்க ரணவக்கவிடம் குற்ற புலனாய்வு பிரிவினர் 3 மணி நேர வாக்குமூலம். நள்ளிரவில் எவருக்கும் தெரியாமல் ஒப்பந்தம், ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிறார் தயாசிரி. அவை தலைப்புச் செய்திகள். எமது விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். உலகளாவிய சுகாதாரத்தை கருத்திற்கொண்டு உணவு கட்டமைப்பை மிகச்சிறந்த நிலையான முன்னேற்றத்தை நோக்கி கொண்டு செல்வது அத்தியாவசியம் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் 76வது கூட்டத்தொடரோடு நடைபெறுகின்ற உணவு திட்ட மாநாட்டில் இணைய வழியூடாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ஐக்கிய நாடுகள் சபையின் 76வது கூட்டத்தொடரோடு நடைபெறுகின்ற உணவு திட்ட மாநாடு அமெரிக்காவின் நியூயோர்க் நகரில் நேற்று ஆரம்பமானது. எங்களுக்கு தேவையான எதிர்காலத்துக்கு தேவையான படிகளை அவசரப்படுத்துதல் எனும் துணிப்பொருளில் இம்முறை உணவு திட்ட மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டின் ஆரம்ப உரையை ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் நடத்தினார். இணையவழி தொழில்நுட்பம் மூலம் இந்த மாநாடு நடைபெற்றது. Let me welcome next His Excellency Gotabaya Rajapaksa, President of the Democratic Socialist Republic of Sri Lanka. It gives me great pleasure to participate in this virtual plenary today. COVID-19 தொற்று பரவலானது உலகளாவிய உணவு பாதுகாப்பில் காணப்படும் குறைபாடுகளை எடுத்து காட்டியுள்ளது. காலநிலை மாற்றங்கள் காரணமாக மேலும் மோசமான நிலைமைக்கு திரும்பவும் வாய்ப்பு இருக்கிறது. நிலையான உணவு கட்டமைப்பானது இலங்கையின் வளமான சமூக கலாச்சாரம் மற்றும் பாரம்பரிய பொருளாதாரத்தின் ஒரு பகுதியாக விளங்குகிறது. மனித சுகாதாரத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் ரசாயன பசலை, களைக்கொல்லிகள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாட்டை தடை செய்ய தனது அரசாங்கம் அண்மையில் எடுத்த தீர்மானமான நிலையான அபிவிருத்தி தொடர்பான அரச கொள்கையொன்றில் காணப்படும் பிரதான மைல்கல் ஆகும். நீண்ட காலமாக ரசாயன பசலியை பயன்பாட்டுக்கு பழக்கப்பட்ட விவசாயிகளின் மனநிலைகளை மாற்றுவது கடினமாக உள்ளது. சேதன பசலியை தேவையான அளவு உள்ளூர் மட்டத்தில் உற்பத்தி செய்து கொள்வது சவாலானதாக அமைந்திருக்கிறது. இது தொடர்பிலான தொழில்நுட்பம் மற்றும் இருதரப்பு ஒத்துழைப்புகளை இலங்கை அன்புடன் வரவேற்கிறது. சேதன முறை விவசாயத்துறையை ஊக்குவிக்கும் போது கிராமிய வறுமையை குறைக்கும் வகையில் சந்தைகளை இலக்கு வைக்கும் உணவுச் சங்கிலியை மேம்படுத்தும் தேவை காணப்படுவது இலங்கையின் உணவு கட்டமைப்பை நிலையான வகையில் மேம்படுத்துவதற்கும் மிகச்சிறந்த உணவு பாதுகாப்பை ஏற்படுத்திக் கொள்ளவும் முடியும். உணவு மற்றும் விவசாயத்துறை அமைப்புகள் மற்றும் உலக உணவு வேலை திட்டத்தினால் இலங்கைக்கு பெற்றுக் கொடுக்கப்படும் தொழில்நுட்ப உதவியை பாராட்டுகிறேன். ஏனைய உலகளாவிய அமைப்புகள் மற்றும் அறிவியல் ரீதியான நிறுவனங்களிடமிருந்து கிடைக்கும் ஒத்துழைப்புகளுக்கும் நன்றிகள். தன்னுடைய நாட்டின் பிரஜைகள் மற்றும் உலகத்துக்கு சிறந்த எதிர்காலத்தை உறுதியளித்தல் அனைத்து உலக தலைவர்களதும் நோக்கமாக இருக்க வேண்டும். இது விடயத்தில் எதிர்கொள்ளும் உலகளாவிய சவால்களுக்கு தீர்வு காண்பதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். மனிதர்களைப் போன்றே இந்த பூமியின் சுகாதார நலனுக்காக போஷாக்கை வழங்கக்கூடிய வகையில் உலகளாவிய உணவு கட்டமைப்பு மேம்படுத்தப்பட வேண்டும். அதற்கு இந்த ஐக்கிய நாடுகள் உணவு திட்ட மாநாடு வழியமைக்கும் என நம்புகிறேன். Sri Lanka welcome technical assistance and bilateral support in this regard. Fostering organic agriculture is part of a wider program that includes enhancing market oriented inclusive food value chains to reduce rural poverty. போக்குவரத்து கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டவுடன் எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் 200க்கும் குறைவான மாணவர் எண்ணிக்கையை கொண்ட சுமார் 5000 பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்தே அவர் இதனை தெரிவித்தார். இதேவேளை 2020 ஆண்டு சாதாரண தர பரீட்சையில் 236,053 மாணவர்கள் சித்தியடைந்துள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் சனத் பூஜித்த தெரிவித்துள்ளார். சம்பூர்ண சமஸ்த பாசலுக்கு இன்னும் சிசு சங்கியாவை திசையிட்டு அடு பாசல் தீனுவா 3,884க்கு இதுபட்டு மே திசையிட் அடுப்பீங்கன்னா 5,131. இதுபட்டு மே பாசல்வில் லங்காவித்தின் பாசல் 10,115 1 பஹஸ்ரேணி பமனக்கீன
පාසල් එක පහ විතරක් තියෙන පාසල් තියෙනවා 3784ක්. එතන මේ පාසල් සියල්ලම අපිට ආරම්භ කරන්න පුළුවන්. பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பதற்கான சுகாதார வழிகாட்டல்கள் சுகாதார அமைச்சினால் அண்மையில் கல்வி அமைச்சுக்கு வழங்கப்பட்டுள்ளது. 200க்கும் குறைவான மாணவர்கள் கல்வி கற்கும் 5131 பாடசாலைகள் உள்ளன. நாட்டில் உள்ள 10155 பாடசாலைகளில் தரம் 1 முதல் 5 வரையிலான வகுப்புகள் மாத்திரம் கொண்ட 3884 பாடசாலைகள் உள்ளன. இந்த பாடசாலைகளை திறப்பதற்கு சாதகமான பதில் கிடைக்கப்பெற்றுள்ளது. போக்குவரத்து கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டவுடன் எதிர்வரும் இரு வாரங்களுக்குள் 200க்கும் குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளை மீள திறப்பது தொடர்பில் அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது. அதற்கமைய மாகாண ஆளுநர்கள், மாகாண கல்வி பணிப்பாளர்கள், வலய கல்வி பணிப்பாளர்கள் இணைந்து மாணவர்களுக்கான பாதுகாப்பான சூழலை மேற்குறிப்பிட்ட பாடசாலைகளில் உள்ளனவா என்பது குறித்து கண்காணிப்புகளை ஆரம்பித்துள்ளனர். 2020 சாதாரண தர பரீட்சை பெறுபேறுகள் நேற்று வெளியிடப்பட்டிருந்தன. இம்முறை கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கு நாடளாவிய ரீதியில் 622352 பேர் விண்ணப்பித்துள்ளனர். அதில் பாடசாலை மட்டத்தில் 423746 விண்ணப்பதாரிகளும் தனிப்பட்ட ரீதியில் 198606 விண்ணப்பதாரிகளும் தோற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா சிதம்பரம் நாகராசா வித்யாலயத்திலிருந்து முதன்முறையாக அனைத்து பாடங்களிலும் சிறப்பு சித்தி அடைந்து மாணவிகள் பாடசாலைக்கு பெருமை சேர்த்துள்ளனர். இதேவேளை 7 பாடங்களில் சிறப்பு சித்திகளை பெற்ற தந்தை இழந்த மாணவி யோகராசா கோகிலாவுக்கு உயர்தர வகுப்புக்கான கற்றல் உபகரணங்களை பெறுவதற்கான முதற்கட்ட உதவிகளை வழங்கிய தமிழ் விருச்சகம் அமைப்பின் தலைவர் குறித்த மாணவியின் தொடர்கல்வி செயற்பாடுகளுக்கு உதவுவதாகவும் தெரிவித்துள்ளார். வெளியான 2020 சாதாரண தர பரீட்சை பெறுபேறுகளின் அடிப்படையில் ஹட்டன் கல்வி வலயத்துக்குட்பட்ட ஹட்டன் ஹைலண்ட்ஸ் மத்திய கல்லூரியின் கொரோனா அச்சுறுத்தலுக்கு மத்தியில் பரீட்சைக்கு தோற்றிருந்த 188 மாணவர்களில் 182 பேர் உயர்தரம் கற்பதற்கான தகுதியை பெற்றுள்ளதாகவும், வெளியான பெறுபேறுகளில் 21 பேர் அதி உயர் சித்தியினை அதாவது ஏ சித்தியினை பெற்றுள்ளதாக கல்லூரியின் அதிபர் ஆர் ஸ்ரீதர் தெரிவித்தார். 2020 சாதாரண தர பரீட்சையில் 236053 மாணவர்கள் சித்தியடைந்துள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் சரத் பூஜித தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். ශ්‍රී ලංකා විභාග දෙපාර්තමේන්තුවේ ඩිජිටල් කරන වැඩසටහන යටතේ උග දන්නවා රජයේ ප්‍රතිපත්තියේ තමයි මේ ඩිජිටල් කරන්නේ කියන එක. ඒ යටතේ මේ ඕනෑම දරුවෙකුට දැම් පුළුවන් වෙබ් එකට ගිහිල්ලා 2020 ஆண்டு சாதாரண தர பரீட்சையில் 236053 மாணவர்கள் சித்தியடைந்துள்ளனர். 2020 தேர்வின் முடிவுகளில் பாராட்டக்குரியது. தேர்வின் தேர்ச்சி பெற்ற குழுவில் 231458 பாடசாலை விண்ணப்பதாரிகள் உள்ளனர். அழகியல் பாடங்களின் முடிவுகளும் வெளியிடப்படும் போது இந்த எண்ணிக்கையில் மேலும் மாற்றத்தை காண முடியும். சாதாரண தர பரீட்சை என்பது ஒரு போட்டி அல்ல, மாணவர்களின் முயற்சிகள் மற்றும் சவாலுக்கு மத்தியில் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். வெளியிடப்பட்டிருக்கும் 2020 கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபேறுகள் தொடர்பில் ஏதாவது தகவல் தேவைப்படுமாக இருந்தால் கீழ்வரும் இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு தகவல்களை பெற்றுக்கொள்ளுமாறு பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. அதன் பிரகாரம் 0112 784 208, 0112 78 45 37, 0113 140 314 என் இலக்கங்களுக்கோ அல்லது 1911 என்ற துரித இலக்கத்துக்கோ அழைத்து தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். 12 முதல் 19 வரையான சிறுவர்களுக்கு கோவிட் தடுப்பூசி செலுத்தும் வேலை திட்டம் இன்று பிரதமரின் பாரியார் ஷிராந்தி ராஜபக்ஷ தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டது. கொழும்பு லேடி ரிஜ்வே வைத்தியசாலை, அனுராதபுரம் மற்றும் குர்நேகல் ஆதார வைத்தியசாலைகளில் இந்த வேலை திட்டம் முதற்கட்டமாக ஆரம்பிக்கப்பட்டது. இதன்போது விசேட தேவையுடைய சிறுவர்களுக்கும் கோவிட் தடுப்பூசி செலுத்தப்பட்டது. விசேட தேவையுடைய மற்றும் நாட்பட்ட நோய்களினால் பீடிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு கோவிட் தடுப்பூசி வழங்கும் நாடளாவிய வேலை திட்டம் கொழும்பு ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலையில் பிரதமரின் பாரியார் திருமதி ஷிராந்தி ராஜபக்ஷ அவர்களின் தலைமையில் இன்று முற்பகல் ஆரம்பிக்கப்பட்டது. விசேட தேவையுடைய பிள்ளைகள் மற்றும் நாட்பட்ட நோய்களினால் பீடிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு முன்னுரிமை வழங்கி கோவிட் தொற்றினால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் மற்றும் மரண விகிதத்தை குறைக்கும் நோக்கில் 12 19 இடைப்பட்ட பிள்ளைகளுக்கு ஃபைசர் தடுப்பூசி வழங்கப்படுகிறது. கொழும்பு, குர்நாகல் மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களில் உள்ள விசேட தேவையுடைய பிள்ளைகள் மற்றும் நாட்பட்ட நோய்களினால் பீடிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆகியோருக்கு இதன்போது தடுப்பூசி வழங்கும் வேலை திட்டமும் ஆரம்பிக்கப்பட்டது. இவ்வேலை திட்டம்
திட்டம் எதிர்வரும் வாரம் முதல் நாடளாவிய ரீதியில் செயற்படுத்தப்படும். விசேட தேவையுடைய மற்றும் நாட்பட்ட நோய்களினால் பீடிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தடுப்பூசி வழங்கும் போது சிறுவர் வைத்திய நிபுணர்களின் அனுமதியும் முழுமையான மேற்பார்வையும் சுகாதார அமைச்சினால் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. දරුවන්ගේ වැක්සිනේෂන් එක එහෙම නැත්නම් එන්නත් කිරීම ආරම්භ කරා. මේදී මුල් වශයෙන්ම වෛද්‍ය ක්ෂේත්‍රයත් ඒ වගේම සෞඛ්‍ය ක්ෂේත්‍රය සහ 12 வயது முதல் 19 வயது வரையான சிறுவர்களுக்கான கோவிட் தடுப்பூசி வழங்கும் நடைமுறை இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சுகாதார தரப்பினர் மற்றும் கல்விசார் தரப்பினர்களுக்கிடையில் பாரிய அளவில் மேற்கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தைகளின் பின்னரே இவர்களுக்கான தடுப்பூசி வழங்கும் செயற்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அந்த வகையில் ஜனாதிபதியின் வேண்டுகோளுக்கிணங்க விசேட தேவையுடையோருக்கு வழங்குமாறு தெரிவித்தார். குறித்த செயற்திட்டத்தினை அக்டோபர் மாதம் இறுதியாகும் போது நிறைவு செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. තියෙන දරුවන්ගේ සුපරක්ෂාව සහ පරීක්ෂාව යටතේ ඔවුන්ට ඔවුන්ගේ ජීවිත ආරක්ෂා කිරීමේ වැඩපිළිවෙල හැටියට පළවෙනියෙන්ම මෙයට ලබා දෙන්නයි කියලා. நேற்றைய தினத்தில் மாத்திரம் இலங்கையில் கோவிஷீல்டு, சைனோஃபார்ம், ஸ்புட்னிக் வி, ஃபைசர் மற்றும் மொடர்னா தடுப்பூசிகள் வழங்கப்பட்ட விவரங்கள் இவ்வாறு அமைய பெற்றுள்ளன. கோவிஷீல்டின் முதலாவது தடுப்பூசி 1213 பேருக்கும், கோவிஷீல்டின் இரண்டாவது டோஸ் 35198 பேருக்கும், சைனோஃபார்மின் முதலாவது டோஸ் 148803 பேருக்கும், சைனோஃபார்மின் இரண்டாவது டோஸ் 31547 பேருக்கும், ஸ்புட்னிக் வியின் முதலாவது டோஸ் யாருக்கும் ஏற்றப்படவில்லை. ஸ்புட்னிக் வியின் இரண்டாவது டோஸ் 32688 பேருக்கும், ஃபைசரின் முதலாவது டோஸ் 582 பேருக்கும், ஃபைசரின் இரண்டாவது டோஸ் 55 பேருக்கும், மொடர்னாவின் முதலாவது டோஸ் 226 பேருக்கும், மொடர்னாவின் இரண்டாவது டோஸ் 44 பேருக்கும் செலுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கையில் அபிவிருத்தி பணிகளில் ஈடுபட்டுள்ள சீன பிரஜைகள் 2865 பேருக்கு சைனோஃபார்ம் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் போடப்பட்டுள்ளதுடன் 2435 பேருக்கு இரண்டாவது டோஸ் போடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் கடந்த 24 மணித்தியாலங்களில் 1368 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இவர்கள் அனைவரும் புதுவருட கோவிட் கொத்தனியுடன் தொடர்புடையவர்கள் என அவர் மேலும் தெரிவித்தார். அதன்படி இந்நாட்டு மொத்த கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 510,040 அதிகரித்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை கொரோனா தொற்றிலிருந்து இதுவரை பூரணமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 412,742 அதிகரித்துள்ளது. மேலும் 12,376 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். நுவரெலியா மாவட்டத்தில் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக மாவட்டத்தில் உள்ள 13 சுகாதார வைத்திய அதிகார பிரிவுகளில் 20 வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு முதலாம் மற்றும் இரண்டாம் டோஸ் 780,000 தடுப்பூசிகள் பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய இன்றைய தினமும் பல சுகாதார பிரிவுகளில் 20 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசிகள் பெற்றுக் கொடுக்கும் வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் முதலாம் டோஸ் தடுப்பூசிகள் ஹட்டன் DKW கலாசார மண்டபத்தில் பெற்றுக் கொடுக்கப்பட்டன. இதன்போது 20-29 இடைப்பட்ட அதிகமான இளைஞர் யுவதிகள் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் வரை நின்று கொட்டும் மழையினையும் பொருட்படுத்தாது தடுப்பூசிகளை பெற்றுக் கொண்டனர். இதன்போது 2,891 பேருக்கு தடுப்பூசிகள் பெற்றுக் கொடுக்க நடவடிக்கைகள் மேற்கொண்டிருந்த போதிலும் அதற்கும் அதிகமானவர்கள் தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்ள வருகை தந்திருந்தனர். மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வேலைக்கு சென்று நாடு திரும்புபவர்களை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து PCR செய்வதற்கான செலவை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் செலுத்துவதற்கு தீர்மானித்துள்ளது. இது 3 மாதத்திற்கு பரீட்சார்த்த வேலை திட்டமாக முன்னெடுக்கப்பட உள்ளதாக அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்கர் ரணுவுக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு இன்று அழைக்கப்பட்டிருந்தார். கடந்த அரசாங்க காலத்தில் மெகா போலீஸ் அமைச்சின் கீழ் மேற்கொண்ட பிரசார வேலை திட்டத்திற்காக செலவழிக்கப்பட்ட நிதிக்கணக்கு தொடர்பாக கிடைத்த முறைப்பாட்டிற்கமைவாகவே பாட்டலி சம்பிக்கர் ரணுவுக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டார். கடந்த அரசாங்க காலத்தில் மெகா போலீஸ் அமைச்சின் கீழ் மேற்கொண்ட பிரசார வேலை திட்டத்திற்காக செலவழிக்கப்பட்ட நிதிக்கணக்கு தொடர்பாக கிடைத்த முறைப்பாட்டிற்கு அமைவாக பாட்டலி சம்பிக்கர் ரணுவுக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்.
இவ்வாறு அழைக்கப்பட்டிருந்த அவர் 3 மணித்தியாலங்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் வழங்கிய பின்னர் வெளியேறினார். අද අහිංසක ගුරුවරු විදුහල්පතිවරු මේ හැම කෙනාගේම දුරකථන සංවාද අහලා අද ගෙන්නනවා මෙතෙන්ට. ඉතින් මේ විදිහට රටේ Tamanට එරෙහිව නැගී ඉඳින බලවේග මර්ධනය කිරීමට ඉදිරිපත් වෙනවා. මේ වයින් අපි පොඩ්ඩක්වත් අධෛර්යමත් වෙන්නේ නැහැ. අපි ත්‍රස්තවාදයට විරුද්ධව තනිකුත් දේවල් වලටත් අපි අභීතව අයුක්තියට අසාධාරණයට එරෙහිව නැගී සිටපු අය හැටියට මේ නිර්දය මර්ධනයට අපි යටත් වෙන්නේ නැහැ. ඒ නිසා අපි ආණ්ඩුවෙන් එකම ඉල්ලීමයි කරන්නේ අපේ අමාත්‍යාංශවල අහිංසක නිලධාරීන් මේවට සම්බන්ධ වෙච්ච අහිංසක මිනිස්සුන්ගෙන් පලි ගන්න නැතුව ගන්න පලියක් හිතේ අමාරුව ඉවර වෙනකම්ම අපෙන් ගන්න. අපි ඒකට ලෑස්ති ඕනම ආකාරයක ඒ දඬුවම් විඳින්න ඒව අනාගතයේ ජනතාව තීරණය කරයි අපේ අමාත්‍යාංශල අහිංසක සේවක සේවිකාවන්ට හිරිහැර කිරීම නවත්තලා මූණට මූණ එන්න කියලා අපි ඉල්ලනවා ඒ වගේම මම ලිපියකුත් ලිව්වා අපේ ඇමතිතුමාට ජනමාධ්‍ය ඇමතිතුමාට එතුමම කිව්වා මඩින් නැතුව ගොඩින් එන්න කියලා එතුමල්ලටත් අපි කියනවා අපිට පිළිතුරු දීමේ අයිතිය නතර කරලා රාජික රූපවාහිනිය ඒ වගේම ස්වාධීන රූපවාහිනිය සහ රජයේ මාධ්‍ය මඩින් නැතුව ගොඩින් එන්න අපි ඇවිල්ලා දෙන්නම් මූණට මූණ උත්තර ඒවට අපිට අවස්ථාව ලබා දෙන්න කියලා ඉල්ලා හිටියා கேரளப்பிட்டிய யுகதவணி மின் உற்பத்தி நிலையத்தின் 40% பங்குகளை விற்பனை செய்தமை தொடர்பில் ஏற்பட்டுள்ள சிக்கல் நிலைமை தொடர்பாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் அரசை பிரதிநிதித்துவப்படுத்தும் பங்காளி கட்சிகளின் தலைவர்களுக்கிடையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையும் இணக்கப்பாடின்றி நிறைவுக்கு வந்துள்ளது. குறித்த பேச்சுவார்த்தை அலரி மாளிகையில் இடம்பெற்றது. கேரளப்பிட்டிய யுகதனவின் மின் உற்பத்தி நிலையத்தின் 40% பங்குகளை கொள்வனவு செய்வதற்கான உடன்படிக்கையில் இலங்கை அரசாங்கத்துடன் கையொப்பமிட்டதாக அமெரிக்காவின் நியூ ஃபோர்ட்ரஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. மேலும் ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பங்காளி கட்சிகளின் உறுப்பினர்கள் சிலர் தொடர்ந்தும் எதிர்ப்பினை தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கும் அரசாங்கத்தின் பங்காளி கட்சி உறுப்பினர்களுக்கும் இடையில் நேற்றைய தினம் விசேட சந்திப்பொன்று அலரி மாளிகையில் இடம்பெற்றது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ச மற்றும் அரசை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பங்காளி கட்சிகளின் தலைவர்களுக்கு இடையில் இடம்பெற்ற குறித்த பேச்சுவார்த்தை இணக்கப்பாடின்றி நிறைவுக்கு வந்துள்ளது. අපි ධර්ණ මතයත් තවත් අය ධර්ණ මතයත් අතර වෙනස්කම් තියෙන නිසා අපි පක්ෂ නායකයින් 10ක් හෝ 11ක් පමණ අසම් කරලා අධිකරණ எங்களுடைய கருத்துக்கும் ஏனையவர்களுடைய கருத்துக்கும் வேறுபாடுகள் காணப்பட்டன. குறித்த சம்பவம் தொடர்பில் 10க்கும் மேற்பட்ட கட்சிகள் ஒன்றிணைந்து கைச்சா திட்டு ஜனாதிபதியிடம் கடிதமுற்றை சமர்ப்பிக்க எதிர்பார்த்துள்ளோம். கேரளப்பிட்டிய மின் உற்பத்தி நிலையத்தின் 40% பங்குகளை அமெரிக்கா நிறுவனத்துக்கு வழங்க எடுத்துள்ள தீர்மானம் முற்றிலும் தவறானது. அமைச்சரவை அனுமதி இல்லாமல் ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கும் அறிவிக்காமலும் ஒப்பந்தம் நள்ளிரவில் கைச்சாத்திடப்பட்டுள்ளமை ஏற்றுக்கொள்ள முடியாது என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் ராஜாங்க அமைச்சர் தயாசிரி தயசேகர தெரிவித்தார். நாட்டில் எதிர்காலத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஒப்பந்தங்களுக்கு ஆதரவு வழங்க முடியாது. இதன் காரணமாக இவ்விடயம் தொடர்பில் கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டுள்ளோம் எனவும் ராஜாங்க அமைச்சர் தயாசிரி தயசேகர தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள அவரது இல்லத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். கேரளப்பிட்டிய மின் உற்பத்தி நிலையத்தின் யுகதனவி நிலைய பங்குகளின் 40% அமெரிக்க நிறுவனத்துக்கு வழங்க ஒப்பந்தத்துக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர பொதுஜன பெரமுன கூட்டணியின் அங்கம் வைக்கும் 10 பிரதான கட்சிகள் ஒன்றிணைந்து கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளோம். இவ்விடயம் குறித்து பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தலைமையில் நேற்று இடம்பெற்ற பேச்சுவார்த்தை தீர்மானமின்றி நிறைவுக்கு வந்தது. ஜனாதிபதி நாடு திரும்பியவுடன் ஒரு தீர்வை எதிர்பார்ப்பதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட தீர்மானித்துள்ளோம். நாட்டில் உள்ள ஏனைய அனைத்து மின்நிலையங்களுக்கும் எரிபொருளை விநியோகிக்கும் உரிமை அமெரிக்கா நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டுள்ளமை நாட்டின் இருப்புக்கு அச்சுறுத்தலாக அமைகிறது. இலங்கை ஜமாத்தே இஸ்லாமிய அமைப்பின் முன்னாள் தலைவர் உஸ்தாத் ஹஜ்ஜுல் அக்பர் இலங்கையில் இஸ்லாமிய ராஜ்யம் ஒன்றை உருவாக்க முன்னின்று செயற்பட்டவர் எனவும் அவருக்கு எதிராக ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் பாரிய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகரன் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். ஆனால் அமைச்சர் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் தாங்கள் நிராகரிப்பதாகவும் முன்னாள் தலைவர் ஹஜ்ஜுல் அக்பர் எந்த தாக்குதலோடும் சம்பந்தப்பட்டவர் இல்லை எனவும் அவ்வமைப்பு ஊடக அறிக்கையொன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக புதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுடாத்தே ஞானசார தேரர் தெரிவித்த கருத்து தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகரவிடம் வினவிய போது அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். லங்காவே பரணி சங்விதான ஸ்ரீலங்கா ஜமாத் இஸ்லாம் ஏக சிஷ்ய சங்விதானே தமை மாவனல் புது பிலிம கடுவே ஏ ஜமாத் இஸ்லாம் சங்விதானே அவரது விசிபா நாயக ஹஜ்ஜு அக்பால் எம சங்விதானே பொதே 110 பிட்டே தீனவா ஜிஹாத் கேன் இஸ்லாமே ஆரக்ஷா கர
ගැනීමට ජීවිත පරිත්‍යාග කළ යුතුයි එක් අයෙකු හෝ ජිහාද්ගේ යෙදුනේ නැත්නම් මුළු මුස්ලිම් සමාජයම වැරදකරු වෙනවා කියා ඉතින් මේ හජ්ජු රක්බාල් යහපාලන රජය අත්අනුගට ගත්තාම ඔව්ව නිදස් කළ යුතුයි කියලා මේ පාර්ලිමේන්තුවේ කෑ ගැව්වේ ඔබතුමා මුජිබුර් රහමාන් මන්ත්‍රීතුමා ජමාත් ඉස්ලාම් සංවිධානය ගැනද ඔබතුමා ගුණ වර්ණමක් කළා පසුව ඔව්ව කොන්දේසි විරවිතව නිදහස් කළා හජ්ජු රක්බාල් පිළිමද ජනාධිපති පරීක්ෂණ කොමිෂන් සභාවේ 270 වෙනි පිටේ මෙහෙමයි සඳහන් වෙන්නේ හජ්ජු රක්බාල් යනු ලංකාවේ ඉස්ලාමීය අන්තවාදී ප්‍රධාන මතවාදී බව සභාවේ මතයයි. ඔහු ආගමික වෛරය නොයවසීම ප්‍රවර්ධනය කරන ඇති ලංකාවේ ෂරියා නීති ක්‍රියාත්මක කිරීම සහ ලංකාවේ ඉස්ලාමීය රාජ්‍ය පිහිටුවීමට මුස්ලිම් වරු පොළඹවා ඇත. ඉස්ලාමීය රාජ්‍ය පිහිටුවීමට කුමන්ත්‍රණය කිරීම සම්බන්ධයෙන් ඔහුට එරෙහිව අපරාධ නඩු පැවරීමට නීතිපතිවරයා කටයුතු කළ යුතුය. මාවනැල්ල බුදුබිම කැඩුවේ අජුල් හබ්ගාර්ගේ සහෝදරයාගේ පුතුන් දෙදෙනා. ඔවුන් සහ දේවල බොහොම්බකරුව මේ සංවිධානයේ ශිෂ්‍ය සහකාවේ සමාජිකයන්. ජමාත් ඉස්ලාම් පවත්වා ගිය අල් හස්නාන් සංග්‍රහාවේ මරාගෙන මැරෙන පහර සාධාරණය කරනවා. එසේම නදීර් මෞලවි පවසනවා 90 දශකයේ හජ්ජු රක්බාල් තමයි තම සමාජිකයන්ව අවිපුහුණුවට ඇෆ්ගනිස්තානයට යවලා තියෙන්නේ කියලා. ඉතින් එදා ඔබතුමන්ලා නිදහස් කළ හජ්ජු රක්බාල් අපේ රජය නැවත අත්අඩංගුවට ගත්තේ. ඉතින් මේ වගේ මතවාදී අදහස් දරන අය අපේ සමාජයේ තවත් ඇති. இந்நிலையில் அமைச்சர் சரத் வீரசேகரவின் கருத்து தொடர்பில் இலங்கை ஜமாத் இஸ்லாமி அமைப்பு ஊடுக்கு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. கடந்த 2021 செப்டம்பர் 22 தேதி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர் நாடாளுமன்ற அமர்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் கேள்விக்கு பதிலளிக்கையில் இலங்கை ஜமாத் இஸ்லாமியின் முன்னாள் தலைவர் உஸ்தாத் ரஷீத் ஹஜ்ஜுல் அக்பர் அவர்களை பற்றி அவர் தீவிரவாதத்தை பிரசாரம் செய்ததாகவும் இனங்களுக்கிடையில் குரோதத்தை வளர்த்ததாகவும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையை மேற்கோள் காட்டி பேசியிருந்தார். இக்குற்றச்சாட்டுகளை இலங்கை ஜமாத் இஸ்லாமி முற்றாக மறுக்கிறது. ஆணைக்குழு அறிக்கையில் உஸ்தாத் ஹஜ்ஜுல் அக்பர் பற்றி குறிப்பிடும் அத்தியாயத்தின் இறுதியில் இது ஆணைக்குழுவின் முன்னிலையில் முன்வைக்கப்பட்ட சாட்சியங்களையும் ஆவணங்களையும் நிபுணர்களின் கருத்துக்களையும் அடிப்படையாக வைத்தே தயாரிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் ஆணைக்குழு உஸ்தாத் ஹஜ்ஜுல் அக்பருக்கு எதிராக தனது குற்றச்சாட்டுகளுக்கு எந்த ஆவணத்தையும் குறைந்தபட்சம் அவர் எழுதிய ஒரு வசனத்தையேனும் ஆதாரமாக காட்டவில்லை. மாறாக இஸ்லாத்தையும் இறுதி தூதர் முகமது நபியையும் தனது முகநூலில் இழிவுபடுத்தி எழுதி வரும் ஒரு இளைஞன் 25 வருடங்களுக்கு முன்னர் உஸ்தாத் ஹஜ்ஜுல் அக்பர் கூறியதை தான் செவிமடுத்ததாக இட்டுக்கட்டி பொய்யாக கூறிய சாட்சியத்தை மட்டுமே ஆதாரமாக காட்டியுள்ளது. இக்குற்றச்சாட்டுக்களை உஸ்தாத் ஹஜ்ஜுல் அக்பர் முற்றாக மறுத்துள்ளதோடு எனக்கு எதிரான அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகள் எனும் தலைப்பில் ஒரு கையேட்டையும் 3 மொழிகளிலும் வெளியிட்டுள்ளார். இக்கையேடு ஜனாதிபதி அமைச்சர்கள் சட்டம அதிபர் உட்பட பலருக்கும் வழங்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆணைக்குழுவின் அறிக்கை இலங்கை ஜமாத் இஸ்லாமி பற்றி பல பிழையான தகவல்களை உள்ளடக்கியிருப்பதே அதன் தகவல் மூலங்கள் எவ்வளவு பலவீனமானவை என்பதற்கு போதிய ஆதாரமாகும் என்பதை நாம் எமது முந்தைய அறிக்கைகள் மூலம் சுட்டிக்காட்டியுள்ளோம் என்பதையும் இங்கு நினைவுபடுத்த விரும்புகிறோம். இந்த நிலையில் இத்தகைய அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளை மீண்டும் மீண்டும் மீட்டுவதும் உஸ்தாத் ஹஜ்ஜுல் அக்பர் அவர்களை தொடர்ந்தும் தடுத்து வைத்திருப்பதும் நியாயமற்றதும் அவரது அடிப்படை உரிமைகளை மீறுவதாகும் என்றே நாம் கருதுகின்றோம் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் யூடிபியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கையை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். எமது நிகழ்ச்சிகள் மற்றும் செய்திகளை உடனுக்குடன் பார்வையிட யூடிவி தமிழ் HD Facebook பக்கத்தை உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.